தங்களின் வாழ்க்கை செலவினத்தை கையாள மக்களுக்கு உதவுவதற்காக தேசிய முன்னணி நிர்வாகம் சமுதாயத்தின் பல்வேறு பிரிவினருக்கும் அடுக்கடுக்கான ஊக்குவிப்பு சலுகைகளை அறிமுகம் செய்திருக்கிறது. பிரீம் எனப்படும் ஒரே மலேசியா மக்கள் உதவி திட்டம் 2012 அறிமுகப்படுத்தப்பட்டது. உதவி பெறும் தகுதியை கொண்டவர்களுக்கு 500 ரிங்கிட்டை பிரீம் உதவி வழங்கியது. 2013 தேசிய முன்னணியின் கொள்கை அறிக்கையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிப்படி இந்த உதவித்தொகை படிப்படியாக 1200 ரிங்கிட்டிற்கு அதிகரிக்கப்பட்டது. 2017 மட்டும் 7 மில்லியன் குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் பிரீம் வழி பயனடைந்துள்ளனர். ஒரே மலேசியா பள்ளி உதவி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு பள்ளி மாணவர்களின் கல்வி தேவைகளுக்கு உதவும் வகையில் 100 ரிங்கிட் ரொக்கம் வழங்கப்பட்டது. இதன் வழி 2013 முதல் 2017 வரையில் 23.2 மில்லியன் மாணவர்கள் பயன்பெற்றனர். 200 ரிங்கிட் மதிப்பிலான ஒரே மலேசியா புத்தக பற்றுச்சீட்டு 2012 அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஒரே மலேசியா புத்தக பற்றுச்சீட்டு பின்னர் 250 ரிங்கிட் மதிப்பை கொண்ட மாணவர் பற்று அட்டையாக தரம் உயர்த்தப்பட்டது. இதன் வழி 6.5 மில்லியன் மாணவர்கள் ஆண்டு முழுவதும் பயனடைந்தனர். தரமான மற்றும் குறைந்த விலையில் சுகாதார பராமரிப்பு. ஒரே மலேசியா கிளினிக். மலேசியர்கள் சிகிச்சை பெற கட்டணம் 1 ரிங்கிட் மட்டுமே. மூத்த குடிமக்களுக்கு கட்டணம் இலவசம். 2010 முதல் 6.5 மில்லியன் மக்கள் பயனடைந்தனர். தேசிய முன்னணி, நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறோம். மக்களே பிரதானம், இப்பொழுதே செயலாக்கம்.